Hi everyone, welcome to the Lee's channel. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஈவினிங் டைம் அப்படியே போர் அடிக்குதுன்னு அப்படி சும்மா பீச் பக்கமா கிளம்பிட்டு இருக்கோம். குவைட் லாக்டவுன்லாம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறம் இப்போ பீச் சைட் போறோம். ஸோ வாங்க, நீங்களும் எங்க கூட அப்படியே சும்மா பீச் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். இது நாங்கள் இருக்க ஏரியா வந்து அப்போலிஃபா, இதுவுமே ஒரு சீசைட் ஏரியா தான். பட் இப்போ நாங்கள் வந்து பீச் போகிறது வந்து ஃபாஹில் ஏரியா. இது ஜஸ்ட் பக்கத்தில் வெறும் 20 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்பவே பக்கம் அடுத்த ஏரியா தான். ஃபாஹில் வந்து ஒரு ஃபுல் ஷாப்பிங் ஏரியா. நம்ம இந்தியன் காய்கறி கடை, ஜுவல்லரி கடை, அப்புறம் மால்ஸ், தியேட்டர்ஸ், ஹோட்டல்ஸ்னு எல்லாமே இருக்கும். இப்போ அங்கே தான் நம்ம வந்து பீச் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோடு கூட நாங்கள் மெயின் ரோடு வழியாக போகல, பின்னாடி பேக் சைட்ஸ் சீசைட் ரோடு வழியாக தான் நாங்கள் போகிறோம். இந்த ரைட் சைட் போனால் மங்கப் ஏரியா. ஸோ மங்கப் போல ஃபாஹில் போகிறோம். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபாஹில் ஏரியா. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே குவைட்டி வீடு தான். இவங்க வீட்டெலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பெயிண்டிங் தான் இருக்கும், லைட் கலர் பெயிண்டிங் இல்லைனா ப்ரௌன் கலர் பெயிண்டிங். நம்ம ஊரை மாதிரி கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே அப்பப்போ பொடி காற்றுன்னு ஒன்று அடிக்கும், அப்படி அடித்தா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி பெயிண்டிங் தான் அடிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ ஈவினிங் டைம் ரொம்பவே குவைட்டாக இருக்குது, அந்தளவுக்கு ரஷ்ஷும் இல்லை, பிஸியும் இல்லை. ஃபாஹில் இல்லாட்டி அப்பா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், நம்மளால் வந்து இந்த டைம்லலாம் போகவே முடியாது, பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் அல்கோத் மால். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. பெரிய மால், ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை. ஆனால் இப்போ லாக்டவுனில் மறுபடியும் ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியும் ஒரு 2 வாரம் கழித்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த டைமில் நம்ம மாலுக்கு போகலாம். இந்த பில்டிங்லாம் வந்து நம்ம பீச் பக்கத்துலேயே இருக்க பில்டிங் தான். இது ஃபுல்லாக வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட் மார்க்கெட், அப்படி பெரிய மார்க்கெட் இருக்குது. வெள்ளிக்கிழமையானா அப்படி ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து மீனெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ் ஆட்கள் நிறைய பேர், இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி கடலோரம் இருக்க ஆட்கள் நிறைய பேர் இங்கே பார்க்கலாம். மீன் ஏலெல்லாம் கூட போடுவாங்க, ஆனால் இப்போ எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்த சைடில் இருக்க பில்டிங் எல்லாமே அந்த மார்க்கெட் பில்டிங் தான். இது ஃபுல்லாக உள்ளே போனால் ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு ப்ரொடெக்ஷனாக வாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை பீச்சில், எல்லாம் அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன பீச் ஏரியா தான். ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்பப்போ வாக்கிங்லாம் ஈவினிங் டைமில் வருவாங்க. நம்மளும் அப்படி ஃபேமிலியாக குழந்தைங்களாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரைவேட் சின்ன சின்ன போட்டு. இது எல்லாமே இந்த குவைட்டிஸ் அவங்களோட போட்ஸ் இங்கே விட்டுருப்பாங்க. ஈவினிங் டைம் ஆனால் அவங்க அப்படியே போட்டை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. நமக்கு கூட நம்ம பே பண்ணி போகலாம், 1 hour 2 hours அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு போட்டை எடுத்துகிட்டு நமக்கு கொஞ்ச நேரம் அப்படி டைம் நமக்கு எவ்வளோ ஹவர்ஸோ தேவையோ அவ்வளோ ஹவர்ஸ் நமக்கு போயிட்டு வரலாம். Thank you.
கடல் பக்கம் வந்தாச்சு. இங்கே இப்போது கிளைமேட் வந்து பயங்கர ஹியூமிடிட்டி, சம்மர் கிளைமேட்டு, ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் கடல் பக்கம் வந்தாலும் அப்படி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அந்த மாதிரி சாரலெலாம் அடிச்சிட்ருக்காது. ஆனால் பரவாயில்ல, கடலை பார்க்குறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ரிலாக்ஸ் ஆகலாம். இவ்வளோ தாங்க இங்கே உள்ள பீச் எல்லாமே இப்படி தான் இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டம் கம்மினாலும் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி இங்கே உள்ள பொடிஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கோம். அந்த நம்ம நேரமே சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸ் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம மெரினா பீச்சில் மாதிரி சுண்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது. நம்ம அப்படியே வந்துட்டு சும்மா அப்படியே கடலை பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். சும்மா ஃபேமிலி ட்ரிப் இங்குள்ள அலையெல்லாம் இவ்வளோ குட்டி குட்டியாக தான் தெரிஞ்சு வரும், வரதும் தெரியாது போகிறதும் தெரியாத மாதிரி தான் வரும். நம்ம ஊர் மாதிரி அப்படியே சீறி பஞ்சுக்கெலாம் வராது, ரொம்ப அமைதியான கடல். ஹலோ, இங்கெல்லாமே இந்த பொடிஸ் தான் விளையாண்டுட்டுருக்குது. மோஸ்ட்லி குவைட்டிஸ் வந்து ஒரு மேடியம் விட்டுட்டு வந்து பிள்ளைங்களை விட்டுருவாங்க. கடலில் வந்து அந்த அளவுக்கு ஆளும் கிடையாதுனால நம்ம கொஞ்சம் பயப்படாமே நிற்கலாம் சேஃபாக. ஸோ இவ்வளோ தாங்க இங்கே உள்ள பீச்லாம். இப்போ பெருசாக ஒன்றும் இல்லாட்டியும் நம்ம ஃபேமிலியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு நமக்கு ஈவினிங் டைமில் அப்படியே வரலாம். குழந்தைங்க இருந்தாங்களா அப்படியே கூட்டிகிட்டு வரலாம். நமக்கு மாஸ்கெல்லாம் போட்டு ப்ரொடெக்ஷனாக கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப கூட்டமான இடத்துக்கு வேண்டாம், பட் இந்த மாதிரி சின்ன பீச்சுக்கெலாம் நம்ம அப்பப்போ ஈவினிங் டைமில் அப்படி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ரிட்டர்ன் போயிட்டுருக்கும்போது பயங்கர சூடு, கடலுக்கு வேறு போயிட்டு வந்து கொஞ்சம் இனியும் கொஞ்சம் சூடாயிடுச்சு. அதனால் ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கலான்னு பார்த்தோம். போகிற வழியிலே சின்ன ஒரு காஃபி குட்டி பஸ் இல்லை, ஒரு சின்ன வேன் மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க பேவ் காஃபி. ஸோ ஜில்லுன்னு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, கோல்டு காஃபீஸும் இருக்குது. ஸ்வீட் இருந்துச்சு, பட் நான் கேட்ட ஸ்வீட் இல்லை, அதனால ரெண்டே ரெண்டு கோல்டு கேப்பிச்சினோ மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. திரும்ப தான் கேட்டதே தான் கேட்டுட்டு இருந்தேன், அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி. ரேஸில் கேப்பிச்சனால வந்து நின்றுச்சு.
பிரச்சனை வந்தாச்சு. நல்லா இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு கோல்டாக குடிக்க சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். நீ கொஞ்ச நேரத்தில் கர்ஃப்யூ ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே பெட்ரோல் பங்கில் போய் அப்படியே பெட்ரோல் கொஞ்சம் ஏற்றிட்டு, ஸோ பேக் சைட் தான் அப்போலிஃபா பெட்ரோல் பங்கோட பேக் சைட் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். இப்போ அபோலிஃபா என்ட்ரு ஆயாச்சு. அபோலிஃபா வந்து ஒரு குட்டி ஏரியா, ரெண்டே ரெண்டு பிளாக் தான். இந்த சைடு பிளாக் 1, லெஃப்ட் சைடில் பிளாக் 2. ஒரு சின்ன ஏரியா தான், ஆனால் நல்லா இருக்கும். ரொம்ப சேஃபான ஏரியா, ரொம்ப ரஷ்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறது வந்து எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து அபோலிஃபா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நம்ம ஊரில் ரேஷன் கடை மாதிரி இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி குவைட்டஸ்கில் உள்ளது. நம்மளும் போய் ஷாப்பிங் பண்ணலாம். நல்ல இது பெரிய கோஆப்ரேட்டிவ், எல்லாமே இருக்கும் இங்கே. A to Z எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ இதோட பேக் சைடில் தான் எங்களோட ஃப்ளாட் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து குவைட்டி ஏரியா தான். குவைட்டி வீடு இருக்கனால ரொம்ப காமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வீடை காமிக்க போகிறேன். ஸோ அந்த வீடை நல்லா ஒத்து பாருங்கள். அந்த வீடை ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்தாலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சுந்தர்சி படத்தில் அரண்மனை ஃபிலிமில் வரும்ல, ஒரு ஜன்னலில் ஒரு உருவம் வந்து நிற்குமே, அதே மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். அந்த வீடு இது தான். எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும் இங்கே. யாருமே பார்த்ததில்ல. அந்த ஓரமாக மேலே ஒரு லைட் எரியதில்ல, இந்த லைட் மட்டும் அப்பப்போ எரியும். இந்த மாதிரி இந்த வீட்டில் நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்ல. அந்த மேலே அந்த லைட் தெரியும், அவ்வளோதான். வேறு யாரையுமே நான் அதை பார்த்ததில்ல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக ஏதோ தெரிகிற மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் எங்கள் ஃப்ளாட்டு. ஸோ சிம்பிளாக பீச் பக்கமாக அப்படியே போயிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்களும் டைம் கிடைக்கும் போது பிள்ளைங்க கூட வெளியிலலாம் போயிட்டு வாங்க. சேஃப்டியாக போங்க. போகும்போது நல்லா சேஃப்டியாக மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.